இந்த ஒரு வீடியோவில் நம்ம கார் டியூட்டர் பற்றி பார்க்கலாம். கார் டியூட்டர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீக்கர் வந்து காரில் வந்து நம்ம அப்டேட் பண்ணாலும் டியூட்டர் ஒன்றோ ரெண்டோ இருந்தால் தான் ஃபுல் ஆடியோ கம்ப்ளீட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் நீங்கள் காம்யூனிட்டி ஸ்பீக்கராக நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கக்கூடிய பிராண்டை பொறுத்தளவு டியூட்டர் வந்து கம்பல்சரியாக இருக்கும். காம்யூனிட்டியில் வாங்கும்போது அந்த ஃபில்டரோடு சேர்த்து வரும். ஆனால் இந்த டியூட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல டியூட்டர் நான் இதை தாராளமாக சொல்லுவேன். சில பேர்த்தோட காரில் பார்த்தீங்கன்னா டியூட்டர் மட்டும் கம்ப்ளைண்ட் ஆயிரும். காமனெண்ட் போட்டிருப்பாங்க, ஒரு 5000-6000 கொடுத்து காமனெண்ட் ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க. வாரண்டி முடிஞ்சிடும், வாரண்டி முடிச்சுன்னு கிளைம் பண்ண முடியாது. அப்போ டியூட்டரில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா தனியாக ஒரு டியூட்டர் நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருந்தால் ஒரு 300-400 கிடைக்கும். ஆனால் காமனெண்ட்டோட ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா ஓவன கத்தும், வாய்ஸு சில்னஸ்ஸு எல்லாம் கசகசன்னு சேர்ந்து அதில் டியூட்டரில் வரனால ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். காமனெண்ட் டியூட்டருக்கும் போது அதில் கிராஸ் ஓவர் வரனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தரும். இந்த டியூட்டர் நீங்கள் இப்போ பார்த்துருக்க இந்த டியூட்டர் அந்த ஃபில்டர் வருது. ஒரு 150 வாட்ஸுக்கு வந்து தாராளமாக ஒரு சூப்பரான டியூட்டர் இதை சொல்லலாம். இந்த டியூட்டர் பார்த்தீங்கன்னா IT120. இந்த டியூட்டர் நீங்கள் எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டோர் பேடில் வந்து கட்டிங் ஹோல் போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட் தான், எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹோல் எதுவுமே போட வேண்டாம், ஒரிஜினாலிட்டி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம டேஷ்போர்டில் ஒட்டக்கூடி வச்சுக்கலாம். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 2 ரிங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. டியூட்டரில் ஆல்ரெடி 2 ரிங் வந்துடும், எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரிங் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் எடுக்கிற ரிங்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ரிங்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா டேஷ்போர்டில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டியூட்டர் கூட ஒரு ரிங்கு வரும் பாருங்க, அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒட்டக்கூடிய டபுள் சைட் டேப் கொடுத்துட்றாங்க, அது ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ 2 கொடுத்துட்றாங்க. வெளியெடுத்தே வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன், கிளியராக பார்த்துடலாம். லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 டபுள் சைடு கொடுத்துட்றாங்க, அது ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ 2 கொடுத்துட்றாங்க பிளாக் கலரில். நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட் எப்படி அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் காப்பர் டியூட்டர் தான் இது, ஐகாப்பரோட டியூட்டர். இந்த டியூட்டரில் வரக்கக்கூடிய கப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கும் நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது, ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு. தாராளமாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 550 ரூபா அந்த ரேட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது, பாட்டு கேட்குறக்கும் சூப்பராக இருக்குது, சில்னஸும் சூப்பராக இருக்குது. மெயினாக இதோட ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா மற்ற டியூட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டியூட்டர் வாய்ஸ் வரும், ஆனால் இதில் வந்து அதோடய ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. கசகசேன்னு எல்லா வாய்ஸும் வராமல் சிங்கரோட வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்குற மாதிரி அந்த சில்னஸ் வர்றதுக்கு அந்த ஃபில்டர் கொடுத்துட்றாங்க. அதனால ஸ்பீக்கர்லேருந்து டேரெக்டாக வரக்கூடிய வாய்ஸை ஃபில்டர் பண்ணி டியூட்டருக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கும். அது இதோட ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது டேஷ்போர்டில் அப்படின்னு. இந்த கப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கப்பு இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். 2 டியூட்டர் கொடுத்துருவாங்க, அந்த 2 டியூட்டரில் வந்து ஃபில்டர் ஒயரு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஆல்ரெடி காமனெண்ட் போட்டிருப்பாங்க, பேக்கில் வந்து நார்மல் கோஎக்சல் ஸ்பீக்கர் இல்லைன்னா ஒரு சாதாரண ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க. பேக்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில்னஸ் கேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த டியூட்டர் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணலாம். டோர் பேடலே அழகாக கட்டிங் பண்ணி உட்கார வச்சுக்கலாம், அதுக்கு தான் இந்த கப்பு. இப்போ நான் கல்ட்ரு கப்பு பார்த்தீங்கன்னா டோர் பேடில் ஃபிட் பண்ணுறது, ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணி அழகாக ஒட்டு வச்சுக்கலாம். பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். அதோடைய ஃபோட்டோவும் நான் காட்டுறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு செயினாக டியூட்டர் ஒரு 300-400 விற்றுட்டுருக்கிற டைமில் ஒரு நல்ல ஒரு ஐகப்பர் பிராண்டட்லேருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபில்டர் டியூட்டர் ஒரு 550 ரூபா பட்ஜெட்டில் அவங்க கொடுக்கறது வந்து சூப்பர் தான். இந்த டியூட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். கொரியர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு செக் பண்ணியே கொடுத்துருவேன், நான் இங்கே ஒர்க்காக தான் செக் பண்ணி தான் நான் கொரியரே பண்ணுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஒயர்ஸு, அந்த பிளாக் கலர் இருக்கக்கூடிய அந்த சின்ன கண்டென்சர் ஃபில்டர். உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த JBL அப்புறம் ஆல்பின் இந்த மாதிரி காமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் தான் கொடுக்குறாங்க, கிராஸ் ஓவர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு டியூட்டரில். இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரேட்டுக்கு இதை வருது தான் தாராளமாக வாங்கலாம். ஒரு 550 ரூபா ரேட்டில் நீங்கள் வாங்கணும் நல்ல விட்டுவிட்டுனா இது தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய ஷாப்பை பொறுத்து கண்டிப்பாக ரேட்டு வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். நம்ம கார் அக்சசரிஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் மார்ஜின் இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க எந்த ஒரு தொழிலும். நம்ம ஒரு சின்ன மார்ஜினில் பண்ணுறோம். மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா சின்ன ஒரு மார்ஜினில் தான் நம்ம பண்ணுவோம். உங்கள் காருக்கு வேணும், உங்கள் ஃப்ரெண்டோட காருக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கொரியர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். 2 டியூட்டரு ப்ளஸ் கப்பு பாக்ஸு ஸ்க்ரூ டபுள் சைடு டோட்டல் ஃபிட்டிங் எல்லாமே வரும். செக் பண்ணி நீட்டாக நான் கொரியர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 200-300-350-400 ரூபா ரேட்டில் நீங்கள் ஒரு செயினா டியூட்டர் போடுறதுக்கு தாராளமாக நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஐகாப்பர் பிராண்டில் ஃபில்டரோடு நீங்கள் டியூட்டர் போட்டுருப்பாரில்ல, இதை வறுத்து தான் இந்த அமௌண்ட்டுக்கு தாராளமாக வறுத்து தான் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கார்டகர் கடையில் கிடச்சாலும் தாராளமாக நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைனாலும் ஷேர் பண்ணுங்கள்.